நாமக்கல் டிஸ்ட்ரிக், திருச்சி ரோடு இருக்கோம். கூட்டுறவு மாளிகை, இந்த பில்டிங் தான் சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். மிஸ்டர் முருகேசன் அவர்கள் தான் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. நாமக்கல் கூட்டுறவு வசதி ஆஃபீஸ்க்கு தான் சோலார் பேனல் 6 கிலோவாட் இன்ஸ்டாலேஷன் பண்ணது. அது பேனல் வந்து டஸ்ட்டாக இருக்குது, அதை எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா 330 வாட்ஸு, 24 வோல்ட்டு சோலார் பேனல், எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அதை எப்படி க்ளீன் பண்ணால் நமக்கு எவ்வளோ அவுட்புட்டு நல்ல ஜென்ரேஷன் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. இப்படி தான் சோலார் பேனலை க்ளீன் பண்ணணும். ஒன்று ஈவினிங் டைம், அப்படி இல்லைனா மார்னிங் மாப்பு போட்டு நீட்டாக முதல்ல டஸ்ட்டு உள்ளதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா பக்காவாக நீட்டாக தொடச்சிடணும் சோலார் பேனலை. கீழே உள்ள 9 ரோ நீட்டாக தொடச்சாச்சு, அதான் பார்க்குறீங்க. இப்போ மேலே உள்ளது பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது 9 பேனலை. அதே நீட்டாக பக்காவாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு வாட்டர், நல்ல தண்ணி இல்லாமல் உப்பு தண்ணியே இருந்தாலும் போதும், அதுவே நம்ம போட்டு நல்லா பேனலை நீட்டாக வாஷ் பண்ணி விட்டுற மாதிரி இந்த சோலார் பேனலில் நீட்டாக தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா நீட்டாக பக்காவாக க்ளீன் பண்ணி விட்டுறணும். இதில் வேஸ்ட் ஆகிற தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம இதில் விடாமல் கார்டனுக்காக திருப்பி விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி கார்டன் ஏரியாவுக்கு திருப்பி விட்டுருவோம். இது போர் தண்ணி தான், போர் தண்ணி நல்ல தண்ணி மிக்ஸ் ஆகி இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி விட்டுட்டு நமக்கு அப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் ஒரு நாளைக்கு சோலார் பேனல் 1 கிலோவாட்டில் 5 யூனிட்டு 6 யூனிட்டு வந்து நமக்கு ஃபுல்லாக ஜென்ரேஷன் கிடைக்கும். இப்போ க்ளீன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா பக்காவாக நீட்டாக இருக்குது.
இப்போ 18 பேனலும் நட்டங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த கார்டனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. எர்த்து பிட்டு எல்லாமே தண்ணியில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.